மாவட்டங்களை எப்படி எதிரொலிக்கும் முழு விவரங்கள் என்ன? தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 3 மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் ஆகிய 3. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த நியூஸ் கிளிப்பை பார்த்துருப்பீங்க. இப்போதைக்கு 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் இந்த 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வரும் 6ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு வாரத்துக்கு, அதாவது மண்டே டு ஃப்ரைடே, இந்த ஒரு வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 2-3 டேஸ் ஆகுது லீவ்ஸ் எல்லாமே கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதுலேயும் முக்கியமாக நாளைக்கு அதிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சென்னை வானிலை மையத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நாளைக்கு பள்ளிகள் விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பள்ளிகள் விடுமுறை விட்டால் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம். கல்லூரிகளுக்கு இப்போதைக்கு இருக்கிற மழைக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி விடுமுறை விட்டாங்கன்னா நம்மளுடைய சேனல்ல காலையிலேயே நம்ம வீடியோ போட்டுடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.